ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ரிஃபா வித் லீட். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கிளையண்டோட சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து ஹெவி ஒர்க் சாரீ, ஓகேங்களா? ஹெவி ஒர்க் சாரீ, நல்ல ஒரு பட்ஜெட் சாரியுமோ கூட, ஓகேங்களா? ஸோ இந்த சாரியை வந்து அவங்க ப்ரீப்ளீட் பண்ணி கட்டணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. பட் ப்ரீப்ளீட் பண்ணி கட்டுறது அப்படின்றது கொஞ்சம் அவங்க பயப்படுறாங்க, பிகாஸ் அவங்களோட சாரீக்கோ இல்லை அவங்க சாரியில் இருக்க ஸ்டோன்ஸ்க்கோ ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி யாரெல்லாம் யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி லவர்ஸ்லாம் இது மாதிரி யோசிப்பாங்க, பிகாஸ் அவங்களுக்கு வந்து சாரியை வந்து சடனாக டேமேஜ் பண்ணுறது அப்படின்றது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து சாரியை ப்ரீப்ளீட் பண்ண கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க. அப்புறம் அவங்க எனக்கு ஒரு நாள் கால் பண்ணி கேட்டப்போ, ஸோ இது மாதிரி நான் சொன்னேன், ஹீட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்ரீப்ளீட் நான் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ ஹீட் எதுவுமே இல்லாமல் நான் ஹீட்டபிள் ப்ரீப்ளீட்டிங். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது நான் ஹீட்டபிள் ப்ரீப்ளீட்டிங். ஸோ ஹீட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஸ்டைட்னரோ கேர்லரோ இல்லைனா அந்த அயன் பாக்ஸோ, ஸோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அவங்க வந்து கேட்ட மாதிரி நம்ம சாரியை வந்து நார்மலாக, ஓகேங்களா? ஸோ நார்மலாக த்ரீ ப்ளீட் மட்டும் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் வந்து நமக்கு சென்டர் ப்ளீட்ஸ்லாம் வர்றது அப்படின்றது, சாரி செஸ்ட் ப்ளீட் வர்றது வந்து மேலே செஸ்ட் வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கு கீழே வந்து அவங்க தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி சாரியில் நடுவில் நிறைய ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர் வந்து டபுள் எக்ஸல், ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் வைக்க சொன்னாங்க. ஸோ 4 இன்ச்சஸ் நம்ம வச்சாச்சு, ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு பல்லு வந்து 3 எல்போ வரைக்கும் நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? 3 எல்போ பல்லு வந்து நான் வச்சுருக்கேன் அவங்களுக்கு. இப்போது நான் வந்து இதை அழகாக வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து 9 ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து 4 இன்ச்சஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் எடுத்த ப்ளீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக எடுத்ததுனால எனக்கு 9 ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு மேலே நம்ம பின் பண்ணிவிட்டு, ஸோ பின் பண்ணுறது அப்படின்றது இந்த சாரியில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற 4 நம்பர் 4 இருக்கு இல்லையா பின்னில், ஸோ அந்த பின்னே வந்து பத்தவே இல்லை. ஸோ என்கிட்ட அதை விட வேறு சைஸ் 5, 6லலாம் என்கிட்ட இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பின் பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் இந்த மாதிரி சாரியெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது மேலே நான் பின் பண்ணியாச்சு, மேலே பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுலேருந்து 1 எல்போ வரைக்கும் நான் ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ண போகிறேன். அகெயின் 1 எல்போ வரைக்கும் நான் ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி பின் பண்ண போகிறேன். அகெயின் 1 எல்போ வரைக்கும் நான் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஷோல்டர் பின் வந்து பின் பண்ணிவிடுவேன், ஓகேங்களா? ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் டேபிளில் வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ பல்லு வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கிளிப்பும் வந்து இதை பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கிளிப்புமே வந்து எங்கே உடஞ்சிருமோ அப்படின்ற பயமும் இருந்துச்சு எனக்கு. ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட் எல்போ வந்து வச்சு பின் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு எல்போ வந்து நம்ம செகண்டாக பண்ணோம் இல்லையா பின், அங்கேருந்து செகண்ட் எல்போ வந்து வச்சு நம்ம பின் பண்ணணும், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி தேர்டாக பண்ண பின்லேருந்து அடுத்து வந்து தேர்ட் எல்போ வந்து வைக்கணும். ஸோ அது வந்து நமக்கு ஷோல்டர் பின்னாக வந்து வரும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சாரீ ட்ரப்பிங் மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு நிறைய டாபிக் வந்து கவர் ஆக போகுது. ஸோ இப்போது ரீசெண்ட்லி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ப்ளஃபி ப்ளீட்ஸ்லேருந்து அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹேங்கர் ஃபோல்டிங் மெத்தட், 5 டைப் ஆஃப் பாக்ஸ் ஃபோல்டிங். ஸோ உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் நேரில் பார்க்குறீங்க, அவங்களை எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும், இன்கேஸ் அவங்க வந்து மெஷர்மெண்ட் வந்து கொடுக்கல, அவங்களுடைய ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், இன்கேஸ் அவங்களுடைய யூஸ் பண்ணுற டாப்போட சைஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அப்போ எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்லேயே ஒரு 4 ஸ்டெப் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட்டுமே கொரியரில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம செஸ்ட் ப்ளீட் வந்து பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து வரப்போகிறோம். செஸ்ட் ப்ளீட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்போ 1 எல்போ வரைக்கும் தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம், சரிங்களா? அதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது அது மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி பார்க்கும்போது அது அழகாக இருக்கணுன்றதுக்காக அந்த 1 எல்போ மட்டும் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே நல்லா தேய்ச்சி விடுங்க, ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து நடுவில் வந்து சர்க்கிள் டைப்பில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா
சாரீயை வந்து ஃபோல்ட் பண்ண விடலை, ஓகேங்களா? ஸோ சாரீயை வந்து ஃபோல்ட் பண்ணவே விட மாட்டேங்குது. இன்கேஸ் நம்ம இந்த சாரீ அயனிங்கே பண்ணாலுமே அது ஃபோல் ஆகாது, ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ரொம்பவே திக்கான ஒரு ஒர்க் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்க தான் செய்யும், பட் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போது ப்ளீஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கஸ்டமரோடைய சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஷோல்டர் ப்ளீட்ஸ்லேருந்து செஸ்ட் ப்ளீட் செஸ்டோட மிடில் ஏரியா வந்து 13 இன்ச்சஸ் வருது. ஸோ அது கூட நான் வந்து 2 இன்ச்சஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணோன்னா 15, ஓகேங்களா? ஸோ 15 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். எப்போவுமே வந்து பல்லுவோட ஃபஸ்ட்டு ப்ளீட், அதாவது நம்ம பாடியில் படுற ப்ளீட்ஸ் இல்லை, அதாவது இந்த பக்கம் நம்ம சைடு வந்து கவர் பண்ணல அந்த ப்ளீட்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டு நம்பர், உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் வந்து வைக்கணும். அதாவது 15 வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 நம்பர் வச்சு ஸோ பின் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வந்து அந்த பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணவே கூடாது, முடிஞ்ச வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் தான் நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்ப்ரெட் பண்ணலாம், பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்ப்ரெட்டிங்கை கொண்டு போகவே கூடாது, அது வந்து சாரியோட லுக்கவே வந்து மாற்றிடும். இப்போது நான் வந்து பால் பின் வந்து வச்சுருக்கேன். ஸோ பால் பின் வச்சு காட்டுற பாருங்கள். ஸோ 15 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வச்சுருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 நம்பர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ 1 நம்பர் வர இடத்துல நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பின் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பின் வரைக்கும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக, எனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வந்து ஸ்கெட்ச் எடுத்தோ இல்லை பென்னை எடுத்தோ மார்க் பண்ண முடியாது, அதுக்காக நம்ம இது மாதிரி வந்து பின் வந்து யூஸ் பண்ணுறோம், பால் பின். ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக நம்ம பால் பின், இந்த வீல் பின் வந்து பின் வீல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அகெயின் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வச்சு காட்டுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சு வந்து ப்ளீஸ் வந்து எடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற ஃபீலிங் வந்து இருக்குது அப்படின்னு கஸ்டமர் சொல்லவே மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்ம அது வரைக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் கையில் நல்லா வந்து அழுத்தி அழுத்தி விட்டு நம்ம ப்ளீட்ஸை வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறத பாருங்கள். ஸோ இது நம்ம எதுக்கு அரேஞ்ச் பண்ணுறோன்றத மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல் பண்ணும்போது லுக் வைஸ் அழகாக இருக்கணுன்றதுக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், பட் இந்த ப்ளீட்ஸ் வந்து அப்படியே இருக்காது, கஸ்டமர் வந்து கட்டுறதுல தான் இருக்குது. ஸோ கட்டிட்டு அவங்க பார்க்கும்போது லுக் வைஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி அவங்க செஸ்ட் ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணி விடணும். பட் இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது, பிகாஸ் நம்ம வித்தவுட் ஹைனிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இப்போது நம்ம கஸ்டமர் வந்து ஹிப்போட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. ஸோ 42 வருது. ஸோ இப்போ நம்ம வந்து பல்லு, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம் இல்லையா, உள் சுற்று. ஸோ அந்த இடத்துலேருந்து 40 இன்ச்சஸ் நம்ம வந்து ப்ளீச் வந்து விட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ 40 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வந்து மெஷர்மெண்ட் டேப்பில் எடுத்து விட போகிறேன். இப்போது நம்ம ஹிப் ஏரியாவுக்கு வந்து எப்படி வரணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஷோ நம்ம மேலே போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டமர் வந்து இருந்தாங்க அப்படின்னாலும் ஸோ அவங்களையும் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து அது மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடுமே வந்து பின்னை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பின்னுக்கும் நடுவில் தான் நம்ம வந்து ப்ளீச் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பின்லேருந்து செகண்ட் பின், ஸோ இந்த ரெண்டு பின்னுக்கு நடுவில் நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போது நம்ம வந்து சென்டர் ப்ளீச் வந்து எடுத்துக்கலாம். சென்டர் ப்ளீச் வந்து ஒரு ப்ளீச் வந்து 3.5 இன்ச்சஸ் வர அளவுக்கு நான் வந்து ஃபோல்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணப்போ எனக்கு வந்து 6 ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஆமாம், 6 ப்ளீட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு, ஓகேங்களா? ஸோ இது இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளீஸ் வந்து எடுத்துகிட்டு ஸோ இது மாதிரி டேபிளில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ டேபிள் நழுவி போகாமல் இருக்க, சாரி, ப்ளீஸ் வந்து நழுவி போகாமல் இருக்க மாதிரி பால் பின் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது ப்ளீஸை வந்து 1 பை 1 பேக் டு பேக் வந்து வைக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய ப்ளீஸ் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் எடுத்த உடனே இது மாதிரி நீங்கள் வச்சு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து மேலே தான் பின் பண்ணுறேன், பிகாஸ் இதில் பின் பண்ணுறது கொஞ்சம் கஸ்டமாக இருக்குது இல்லையா? ஸோ நான் மேலே பின் பண்ணுறேன். மெஷர்மெண்ட்டுக்கு பண்ண பின் எல்லாமே மறக்காமல் ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டேபிள் ப்ளீச் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ப்ளீச்சை வந்து டேபிளோட சென்டராக வந்து போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு அங்கே மேலேருந்து நம்ம ஒரு ப்ளீச்சையும் வந்து பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி ஸோ எப்போவுமே ப்ளீச் வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க. அண்ட் சென்டரில் மட்டும் நம்ம ஒரு பின் பண்ணணும். அந்த பின்னை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள் சைடு வர மாதிரி பின் பண்ணிக்கோங்க. மேலே கீழே பண்ணுற பின்னை வந்து நார்மலாக பின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சென்டர் பின் மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, பிகாஸ் இது வந்து வித்தவுட் அயனிங், ஸோ அதனால் சென்டர் பின் மட்டும் வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லெக் ஏரியா அதாவது ஃபுட் ஏரியா கிட்டே வர பின்னை மட்டும்
ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை எல்லாமே கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா கையில் வந்து தேய்ச்சி விடுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஹீட் யூஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணியாச்சு கண்டிப்பாக நாங்கள் ஹீட் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்மளால் வந்து பின்னை வந்து இந்த பார்டரில் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம பின் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சென்டர் பீச் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங்கில் வெளியே தெரியாது, அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாமே சேம் தான். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் வந்து உள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் மேலே இங்கே பண்ணியிருந்த பின்னு வந்து ரிமூவே ஆகிட்டுருக்கு, ஏன்னா அந்தளவுக்கு வந்து பின் வந்து பத்தலை அந்த சாரீக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, ஓகேங்களா? சாரி, ரொம்ப திக்காக இருக்குது சாரி. ஸோ இப்போ வந்து நான் செஸ்ட் பீட் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் நான் எவ்வளோ ஃபஸ்ட்டு மடிச்சிருக்கேனோ ஸோ அந்தளவுக்கு நான் இழுத்து வெளியே விட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வெளியே விட்டுட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய பேலன்ஸ் ப்ளீட்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி, ஸோ இந்த ப்ளீட்ஸ் அதாவது உள்ளே நான் ஃபோல்ட் பண்ண இல்லையா, அதுக்கு உள்ளவே எதுவும் வெளியே போகாத மாதிரி வைக்க போகிறேன், ஓகேங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் சிங்கிள் ஃபோல்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணி, ஸோ ப்ளீட்ஸை நம்ம இப்படி தலையில் திருப்பி கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா பாக்ஸ் ஃபோல்டிங் நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடும். ஸோ இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் மெத்தட் உங்களுக்கு வந்து இது வந்து வித்தவுட் அயனிங் இல்லையா, ஸோ அதனால நான் அந்த பாக்ஸ் ஃபோல் யூஸ் பண்ணேன் அப்படின்லாம் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஓகே, அதாவது இன்னும் பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்குது, பண்ணத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஸோ இதை நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ப்ரொஃபஷனல் பாக்ஸ் ஃபோல்டிங் நம்ம யூடியூப் சேனல்லே அவைலபிளாக இருக்குது, ஸோ அதையுமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பர்ஃபெக்டாக இது தான் வந்து பாக்ஸ் ஃபோல்டோட சைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சைஸை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நமக்கு வந்து யூடியூப்பில் நிறைய வியூஸ் வந்து இருந்தாலோ, ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலோ, இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோவர்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ப்ளீஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி 28 July, 31 July ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணுங்கள், பிகாஸ் கிளாஸில் வந்து உங்களுக்கு நிறைய டாபிக் வந்து கவர் ஆக போகுது. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? தேங்க்யூ.